Hi friends, welcome back to our channel. In this video, we will see a travel vlog plus we will see a resort. The resort is where we are in Coimbatore, 25 km in Anaikatti Hills. This resort location is a beautiful Western Guard Hill Range. So, resort la irukra over room types then infrastructure alukra facilities amenities ellame naanga idla cover pannikrom romba interesting ah irukka povudhu kadasi varaikku skip panna paarenga or visual treat ungalku irukku indha video la. ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். ரெசார்ட் இருக்கிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபாரஸ்ட்குள்ளே தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டில் நம்ம ஸ்டே பண்ணணும் அப்படின்னா இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ரெசார்ட்டாக இருக்கும். ரெசார்ட்டோட பேர் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் ஜங்கிள் ரெசார்ட். ஸோ நம்ம மைண்டில் ரெசார்ட்னாலே ஃபஸ்ட் நம்மளுக்கு என்னென்ன லொக்கேஷன் ஞாபகம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி ஹில் ரேஞ்ச் தான் ஞாபகம் வரும். ஆனைக்கட்டி பார்த்திங்கன்னா ஒரு மாட்ரேட்டான ஒரு ஹில் ரேஞ்ச். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு லக்ஸரியான ஒரு ரெசார்ட் பார்த்திங்கன்னா இந்த எஸ்ஆர் ஜங்கிள் இப்போ வந்து க்ரோ ஆகிட்டுருக்கு. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக என்விரான்மெண்ட்டில் நம்ம சூப்பராக இங்கே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 15 acres வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக நம்மளுக்கு 2 lakh ட்ரீஸ் வந்து உள்ளே வந்து நம்மளுக்கு வச்சுருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஏர் பொல்யூஷன் இல்லாத மாதிரியும் ரொம்ப நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும் ரொம்ப அழகாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இங்கே என்னென்ன ரூம் டைப்ஸ் இருக்குங்க நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். சூட் ரூம், விலா, டாமெட்ரி அந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க. நேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டடாக ஜங்கிள் ரிலேட்டடாக தான் வச்சுருக்காங்க. கிங் ஆஃப் ஜங்கிள், லவ் பேர்ட், பேட் மங்கி இந்த மாதிரி நேம்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரூம்ஸ்க்கு வந்து டெடிக்கேட்டடாக வச்சுருக்காங்க. இப்போ நான் பார்க்க போகிற ரூம் பார்த்திங்கன்னா ஃபேப்லஸ் ஃபிட்டிஸ். ஸோ இது வந்து மெயினாக பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியாக போய் ஸ்டே பண்ணுறக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு மாட்ரேட்டான பட்ஜெட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூம் வந்து இது வந்து வச்சுருக்காங்க. ஸோ ரூமை சுற்றி பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக வந்து ஒரு குட்டி ஸ்ட்ரீம் மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ரூம் பார்த்திங்கன்னா கிங் ஆஃப் ஜங்கிள் அப்படின்னு இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. கார்ப்ரேட் சூட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு அடல்ட்ஸாக வரோம், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக வரோம் அப்படின்னா ஒரு 4 adults and 2 kids அந்த மாதிரி கூட இந்த ரூமில் ஸ்டே பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரூம்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ரைவேட்டாகவே ஸ்விம்மிங் பூல் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்ம தனியாக வரோம், நம்மளுக்கு ஒரு ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூல் வேணும் அப்படின்னா இது இந்த ரூமுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு பூல் வந்து அட்டாச் ஆகிருக்கு. அந்த பூல் பேர் வந்து படி பூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெடிக்கேட்டட் டு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து தனியாக வந்து நம்மளுக்கு கேம்ப் ஃபயர் செட்டப் வேணும் அப்படின்னாலும் இங்கே வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இங்கே ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு 8 rooms இருக்குது. இதான் பார்த்தீங்கன்னா இந்த படி ஸ்விம்மிங் பூல். ஸோ நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்காக மட்டும் இது வந்து டெடிக்கேட்டாக வச்சுருக்காங்க. சிமிலர்லி பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்கும் வந்து நம்மளுக்கு ஒரு செப்பரேட் பூல் இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து டெப்த்து கம்மியாக இருக்க மாதிரியும் அங்கே வந்து ஒரு சின்ன ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ ஃபேமிலியாக போனோம் நம்ம அங்கே போய்க்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபேமிலி சூட் ரூம் தான். அதில் பார்த்தீங்கன்னா 2 types வச்சுருக்காங்க. ஒன்று வந்து தி லயன் இருக்குது, லவ்னஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் விலா டைப்பில் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பூல் இருக்குது, கேம்ப் ஃபயர் செட்டப் இருக்குது, நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதுதான் அதோட நம்மளுக்கு செப்பரேட்டாக இருக்குது பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு ஃபேமிலியாக ஒரு 4 members அண்ட் கிட்ஸ் வரோம் அப்படின்னா வந்து இது வந்து டெடிக்கேட்டடாக ஒரு ஃபேமிலிக்கே கொடுத்துட்றாங்க. பயங்கரமான இன்டீரியர்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு உள்ளே யூஸ் பண்ணியிருக்கிற வுட் எல்லாமே பார்த்திங்கன்னா டீக் வுட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல கான்டெம்பரரி டிசைனில், நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் டிசைனில் ஒவ்வொரு ரூம் வந்து ஒவ்வொரு மாடலில் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் விலா மாதிரி தான். இது வந்து ஹனிமூன் சூட்டுக்காக டெடிக்கேட்டடாக இது பண்ணியிருக்காங்க. இந்த ரூம் பேர் பார்த்திங்கன்னா லவ் பேர்ட் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ரூம் புக் பண்ணாலே பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்துடுது. லன்ச் அண்ட் டின்னர் மட்டும் நம்ம வந்து பே பண்ணி சாப்பிட்டுக்கணும். டின்னரும் அது பார்த்திங்கன்னா நைட்டு வந்து டிஜே இருந்தால் அது பக்கத்துலேயே வந்து நம்மளுக்கு பஃபெட் போட்டுறாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த பஃபெட் கூட. ஸோ ட்ரெடிஷ்னலாக நம் மட்பாட்டில் தென் அந்த பிராஸ் வெஸ்டல்ஸில் தான் பார்த்திங்கன்னா இவங்க வந்து பஃபே வந்து வச்சுருக்காங்க. ஸோ பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு இலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வச்சுருக்காங்க.
ஸோ நீங்கள் போகிற அன்றைக்கு வந்து மேபி எப்படி இருக்கும்னு தெரியாது. சில நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாகவும் அவங்க வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஃபுட்டெல்லாம் சொல்லணுன்னா டேஸ்டெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் சாப்பிட்டங்காட்டி தான் எனக்கு இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடிஞ்சிச்சு. நாங்கள் 3 times சாப்பிட்டோம். ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா வந்து அந்த ரெசிபீஸ் வந்து ரிப்பீட் ஆகலை. ஒவ்வொரு டைமே பார்த்திங்கன்னா யூனிக்காக தான் அந்த ரெசிபீஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசார்ட் ப்ளஸ் நல்ல ஃபுட்டோடு வேணும்னு நினச்சோன்னா இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக தான் இருக்கும். கண்டிப்பாக நம்ம விசிட் பண்ணி அதை என்ஜாய் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். ஸோ நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரூம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஈவினிங்கில் நம்மளுக்கு அந்த வியூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறக்காக நாங்கள் ஈவினிங்கில் கொஞ்சம் ஷூட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்வின் பேர்த்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரே மாதிரி ரூம் 2. ஸோ நம்ம 2 ஃபேமிலியாக போகிறோம், பக்கத்தில் பக்கத்தில் இருக்குன்னா இந்த மாதிரி ரூம்ஸ் வந்து அப் பண்ணிக்கலாம். இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் ரேஞ்ச் ஆஃப் ரூம் தான். நம்மளுக்கு பேசிக்லேருந்து பார்த்திங்கன்னா 6,500 கொடுத்துட்ருக்காங்க. மேக்ஸிமம் வந்து 25,000 வரைக்கும் ரூம்ஸ் வந்து ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பேசிக் ரேஞ்ச் ரூம் தான் வருது நம்மளுக்கு. இப்போ நாம் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் காட்டேஜ் இம்பேரல் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூம் நேம் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஒரு பெரிய ஃபேமிலியாக போகிறோம், நம்ம எல்லோரும் ஒட்டுக்க ஒரே இடத்துல ஸ்டே பண்ணோம் அப்படின்னு நினச்சோம்னா இந்த மாதிரி டார்மெட்ரி டைப் ரூம்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 30+ பெட்டு பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல இருக்குது, இண்டிவிஜுவல் சிங்கிள் பெட்டு தான். ஸோ நம்மளுக்கு இங்கே ஒரு டிவி கொடுத்துருக்காங்க. தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மேரேஜஸ் கூட நடக்குது. ஸோ அந்த மாதிரி டைம்லேயும் இந்த ஒரே ரூம் புக் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு ரூம் கூட இருக்குது, 15+ வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ரூமில் கூட புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா பேட் மங்கின்னு சொல்லிட்டு இன்னொரு டாமெண்ட்ரி நேம் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 15+ பெட் இருக்குது. ஒரு ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது கரெக்டாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா காஃபி குடில். இது பார்த்திங்கன்னா பக்கா ட்ரெடிஷ்னலாக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம முதல்ல வந்து ஆத்தென்டிக்காக என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோமோ அது எல்லா ஐட்டம்ஸுமே உள்ளே இருக்குது. பார்த்திங்கன்னா பாய்லரில் தான் டீ போட்டிருக்காங்க. இது முதல்ல டீ கடையில் இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ இல்லை யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா மூங்கில் சேரு, அந்த மாதிரி ஓல்டு ட்ரெடிஷ்னலாக என்னென்ன இருக்குதோ எல்லாமே ஞாபகப்படுத்துகிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா எலக்கோட் டைப்பில் நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நம்ம இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம், இல்லை நம்ம ரூம்லேருந்தே கால் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அங்கேயே வந்து கூட சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் தியேட்டர். நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் வரும்போதே நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஓப்பன் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. எவ்ரிடே நைட்டு பார்த்திங்கன்னா கேம்ப் ஃபயர் ப்ளஸ் டிஜே இங்கே நடந்துட்டுருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நாங்கள் போன அன்றைக்கி நடந்த டிஜே தான். ஸோ எல்லோரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. எஸ்ஆர் ஜெங்கல் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ரினோவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு சில ஆஃபர்ஸ் எல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. சில்வர், பிளாட்டினம், கோல்டு அந்த மாதிரி ரேஞ்சஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டுட்டு அதோட ப்ரௌஷர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் லிங்க் பண்ணி விடுறேன், கண்டிப்பாக அதை பாருங்கள். இது போக உங்களுக்கு வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஜீப் ரைட் கூட்டிகிட்டு போகிறாங்க, ஹார்ஸ் ரைடு, சைக்கிளிங், தென் ட்ரைபல் டான்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து பக்கத்தில் வந்து ஃபாரஸ்ட் ஏரியாங்கிட்ட அங்கே கூட்டிகிட்டு போவாங்க. ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் விசிட் பண்ண கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ நம்ம பேக்கேஜுக்கு பொறுத்து இதெல்லாம் வந்து வேரி ஆகும். உங்களுக்கு கண்டிப்பாக எவ்ரிடே நைட் வந்து பார்த்திங்கன்னா கேம்ப் ஃபயர் இருக்கும். அது போக நியூ இயர் பார்த்திங்கன்னா பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதோட கிளிப் தான் உங்களுக்கு நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இது லாஸ்ட் இயர் நியூ இயர் அப்போ எடுத்த கிளிப் இது. ஸோ கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு ரெசார்ட் ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்ணும் நல்ல லெஜர் டைமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நாங்கள் போட்டே இருக்கிறோம். கீப் சப்போர்ட்டிங் அஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை.